மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை பல வகைகளில் ஒட்டுமொத்த தென்னகத்திற்கு மிகப்பெரிய மருத்துவ பயன்பாடுள்ள மருத்துவமனையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதில் வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வராக அண்ணன் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு புதிய வசதிகள் இம்மருத்துவமனைக்குள் செய்யப்பட்டு வருகிறது. மாண்புமிகு அமைச்சர்கள் திரு நிதித்துறை அமைச்சர் பிடிஆர் அவர்களும், பெருமதிப்பிற்குரிய வணிக வரித்துறை அமைச்சர் திரு மூர்த்தி அவர்களும் ஏற்கனவே மதுரைக்கு தேவையான மருத்துவ கட்டமைப்பை மக்கள் நல்வாழ்வுத்துறையிடத்திலிருந்து சொல்லி அந்த வகையில் தொடர்ந்து பல வசதிகளை இங்கே கேட்டுப்பெற்று வருகிறார்கள். காலையில் திறந்து வைக்கப்பட்ட இந்த 4 துணை சுகாதார நிலையங்களின் போது வணிக வரித்துறை அமைச்சர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் மதுரை கிழக்கு பகுதிக்கு ஒரு 3 துணை சுகாதார நிலையங்கள் அமைய வேண்டிய அந்த பட்டியலையும் தந்து உடனடியாக செய்திட வலியுறுத்தியிருக்கிறார். தற்போது ராஜாஜி அரசு மருத்துவமனையில் ஏற்கனவே கடந்த டிசம்பர் திங்கள் 21ஆம் தேதி எலும்பு வங்கி ஒன்றினை மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டில் தொடங்கி வைக்கப்பட்டது. அப்பொழுது மாண்புமிகு அமைச்சர்கள் இருவருடைய முன்னிலையிலும் அது இங்கே தொடங்கி வைக்கப்பட்டது. அரசு மருத்துவமனைகளில் எலும்பு வங்கிகளின் பயன்பாடு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு தேவையானவைகளில் ஒன்றாக இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை கோவையில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனை, டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் மட்டுமே இந்த எலும்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் என்பது வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழகத்தில் மதுரை ராஜாஜி மருத்துவமனை ஒரு மகத்தான சாதனை புரிந்திருக்கிறது. இதுவரை 36 எலும்புகள் நோயாளிகளிடமிருந்து கொடையாக பெறப்பட்டு சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 2 பேர் உயிரிழந்தவர்களிடத்திலிருந்து ஜவ்வுகள் மற்றும் எலும்புகள் எடுக்கப்பட்டு அவைகளும் சேமிப்பிலே இருக்கிறது. அப்படி எடுக்கப்பட்ட எலும்புகள் மற்றும் ஜவ்வுகளின் மூலம் தற்போது 7 நோயாளிகள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு காவல்துறையைச் சேர்ந்த நண்பர் உள்ளிட்ட 7 பேருக்கு ஜவ்வு மாற்று அறுவை சிகிச்சை, விபத்துகளில் காயமடைந்த ஒரு 4 பேருக்கு எலும்பு மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி செய்யப்பட்ட 7 பயனாளிகளையும் இப்பொழுது நாங்கள் சென்று பார்த்தோம். அதில் 2 பேர் விளையாட்டு வீரர்கள், இளம் விளையாட்டு வீரர்கள், கபடி வாலிபால் என்று விளையாட்டில் ஆர்வம் உள்ளவர்கள். அந்த விளையாடும் போது ஏற்பட்ட அந்த ஜவ்வு கிழிதலினால் இங்கே சிகிச்சைக்கு வந்து இறந்த ஒரு கொடையாளரிடமிருந்து பெறப்பட்ட ஜவ்வு அவர்களுக்கு பொருத்தப்பட்டு இப்பொழுது மிக நன்றாக இருக்கிறார்கள். விபத்துகளில் சிக்கியவர்களுக்கும் கூட எலும்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து ராஜாஜி மருத்துவமனை ஒரு மிக சிறந்த சாதனை படைத்திருக்கிறது. தனியார் மருத்துவமனைகளில் ரூபாய் 3 லட்சம் 4 லட்சம் என்கின்ற வகையில் செலவு செய்யப்பட்டால் மட்டுமே அது சரியாக இருக்கும் என்கின்ற வகையிலான அந்த மருத்துவ சிகிச்சை இங்கே அரசு மருத்துவமனையில் இலவசமாக செய்யப்பட்டு மிக நன்றாக இருக்கிறார்கள்.